ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். தப்பு 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 முருகானந்தம், இப்படி தப்பு படங்களா தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி விருந்து வச்சு. தப்பு 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 முருகானந்தம், இப்படி கொலை படங்களா தேடி தப்பு படங்களா தேடி பிடிச்சி கொலை பண்ண போறீங்களா? கொலை படங்களா தேடி பிடிச்சி தப்பு பண்ண போறீங்களா? தப்பு 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 முருகானந்தம், இப்படி கொலை பண்ண தப்பு 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 முருகானந்தம், லைட்டிங் கரெக்டாக அடிச்சிருங்க. ஆச்சா, தப்பு 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 முருகானந்தம், இப்படி கொலை பண்ண கொலை பண்ண தப்பு பண்ண ரெடி 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 ஆக்ஷன். தப்பு 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 முருகானந்தம், தப்பு 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 முருகானந்தம், ஆக்ஷன். தப்பு 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 முருகானந்தம், விசால் வேணா. தப்பு 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 முருகானந்தம். ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி என்னோட வாட்ஸ்அப் வந்து என் தம்பியோட நம்பர்லேருந்து ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தா எவிடன்ஸ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். யார் என்னன்னு தம்பி கேட்டா பசங்களா என் ஃப்ரெண்டு தானே இந்த மாதிரி எடுத்திருக்கான் பாரு நல்லா இருக்கும் அப்படின்னா சரினு பார்த்தேன். உள்ள போய் பார்க்கும்போது வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கும். அதை வந்து எடிட்டிங், கேமரா ஆப்ரேட் பண்ணது, அப்புறம் வந்து ப்ரொடியூசர், டைரக்ஷன் எல்லாமே ஒரே பேர் அமித் 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 எல்லாத்தையும் அந்த பேர் இருந்துச்சு. சொசைட்டிக்கு ஏற்ற ஒரு மெசேஜ், பெண்கள் பற்றி ஒரு மெசேஜ். நீங்களாம் பார்க்கலன்னா போய் இன்னொரு வாட்டி அதை பார்த்து வந்தாங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ. மணியன் சார் சொல்லணும் பயத்துருக்காங்க, நியூஸ் சொல்ல போகிறான் அப்படிங்க. எனக்கு வந்து அப்போ இருந்து ஷார்ட் ஃபிலிம் அடிக்கலாம் ரொம்ப ஆசை. சொன்னதுக்கப்புறம் என் தம்பியை மட்டும் சொன்னதுக்கப்புறம் அந்த பையன் வந்து என்கிட்ட ஒரு நாள் இந்த மாதிரி ஹாபிட் பையன் வந்து என்கிட்ட ஒரு நாள் அப்புறம் மெசேஜ் பண்ணி இது மாதிரி ஒரு கதை இருக்குது நீங்கள் நடிக்கிறீங்களா எவிடன்ஸ் டூ எனக்கு பிடிச்சிருந்தேன் ஷார்ட் ஃபிலிம். ஸோ ரெண்டாவது எடுக்கும்போது சரி ஓகே நல்லா இருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெண்டாவது நம்மளே நடிக்கிறாங்க சரி போகலான்னு சொல்லிட்டு போய் சும்மா எங்களுக்கு வந்து ரொம்ப ஷூட் வந்து ஒரு 2-3 நாள் பண்ண ஷூட். ஆக்சுவல் சார் குழப்பம் இடத்துலேருந்து ராகவன் மற்றும் ராகவன் கார்த்தியோட செல்போன் ஒரு பொண்ணு இருக்கா சுத்தி தான் பண்ணும்போது அந்த பேர் போட்டிருந்தாங்கல்ல அமித் எல்லாமே நம்ம இங்க பாக்கும்போது நமக்கு தெரியல எல்லாமே ஒரே ஆள் பேர் போட்டுக்கிறோம் சும்மா பேர் வைக்கணும் அங்க போய் பார்த்தா அந்த பையன் எல்லாமே பண்றான். ஐ மீன் சொல்லி கொடுக்கறது இருந்தாலும் சரி ரொம்ப மேல நான் சிங்கிள் டேக்கு கிடையாது நான் ஒரு 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 சீக்கிரம் எடுத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 டேக் அடித்தேன். அப்பயும் கொஞ்சம் கூட சலிச்சிக்காம நார்மலாக என்ன பண்ணாலும் பையன் கொஞ்சம் கூட கோவமே பண்ணல. ரெடி 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 சிரிக்காதீங்க ரெடி. வந்து நேற்று தான் டப் பண்ணோம் நான் அப்புறம் இதில் வந்து நான் சஞ்சய்னு ஒரு பையன் அப்புறம் பிரவீன்னு ஒரு பையன் இருக்காப்புல அவர் தான் வந்து இது கதையை தூக்கி நிறுத்துவார். உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தீங்கன்னா இல்லைனா பார்த்துருவாங்க. ஆனால் ஒருத்தர் கடைசியாக வந்து லீடு கொடுத்துருப்பாரு இந்த தூக்கு வந்து லீடு கொடுத்துருப்பாரு. அந்த பையன் வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல ஆக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்பாப்பில் நான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க நாங்கள் நேர்லேயே பார்ப்போம் அவர் எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன்
அப்புறம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் டூ இந்த எவிடன்ஸ் வந்து எதுக்குன்னா ஃபஸ்ட்டில் லீடு கொடுத்துருக்கு. இப்போ எப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெண்கள் வந்து எப்படி நடத்தப்படுறாங்க சொசைட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை அவலங்கள் நடக்குது பெண்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, வயசு பிள்ளைங்களுக்கு, இந்த செக்ஷுவல் அபியூஸ் இதெல்லாம் பற்றி தான். ஆக்சுவல் சார் குழப்பம் நடத்தல, ராகவன் காந்தியோட செல்ஃபோன் கிடச்சிருக்கு. ராகவன் மொபைல்லேருந்து கடைசியாக எம்எல்ஏக்கு ஃபோன் போயிருக்கு. அதுவே ராகவன் கடைசியாக எம்எல்ஏ குடும்பத்தில் பேசியிருக்கேன். ஆக்சுவல் நான் பிரவீன் பிரவீன் பார்ட் ஒன்லாம் பார்த்துருக்கேன். இதில் பார்ட் டூ ரெடியாக இருக்குது. இந்த படத்தில் நடிச்ச எல்லோரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நம்ம உடம்புல எந்த எலும்பு உடஞ்சாலும் ஏன் சின்ன சார் முக்கியமாக அந்த மணிமாறன் அந்த அண்ணன் சூப்பராக நடிச்சாங்க. அவங்க கூட நடித்ததில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. செட்டிலாக பண்ணாங்க அந்த அண்ணன் எல்லா இதுவும் எல்லாத்தையும். இன்னும் அந்த அண்ணன்கிட்ட தான் அந்த ஒரு ஆர்வத்தை கற்றுக்கிட்டேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தை நடிச்சு சிவா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சரண் சித்தார் இதுமாதிரி நிறைய படம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, அவங்க ரொம்ப நன்றி. ஆக்சுவல் இன்னும் முருகானந்தம் இது. அப்புறம் அமீர் அவனை பற்றி நான் சொன்னேன், ஒன்றுமே தெரியாது தெரியாதுன்ட்டு சூப்பராக நடிச்சுட்டு போயிட்டான். வேறு லெவலாக பண்ணியிருந்தான் அவன். அதுக்கப்புறம் சஞ்சய் அந்த பையனும் நல்லா நடிச்சிருந்தான். அப்புறம் ஹாமித்துக்கு ரொம்ப பெரிய நன்றி. ரெண்டாவது படம் நல்லா எழுதி, போன படத்தோட இந்த படத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எழுதிருந்தால் நல்லாயிருக்கு. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். போன படம் மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஆக்ஷன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சிவா. எவிடன்ஸ் பார்ட் டூவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். ஆக்ஷன் யாராச்சும் இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் மை டேரக்டர் அமித் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி மீ. என்னோடய முத குறும்படம். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எடுத்துக்கிட்டோம்னா நல்ல நல்ல ஒரு கருத்துள்ள படம் எவிடன்ஸு. ஃபஸ்ட்டு பார்ட்டு சரி, இப்படி கடவுளுக்கு மட்டும் உயிரிழந்து உயிரிழந்து 8 வயசு குழந்தை, 2 மிருகங்கள் சேர்த்து மிருகங்கள் சொன்னால் என்ன சார் பண்ணுவோம்? இல்லை நான் என்ன சரி எவிடன்ஸ் டூ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு போஸ்ட் மாரி கொண்டு விட்டுருந்தான். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் யாராச்சும் கிடைக்குமா சரி பேசிக்கிட்டு இருப்பேன். இதுமாரி என் ஃப்ரெண்டோட அண்ணா அப்புறம் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். அதுக்கப்புறம் சரி இன்னொரு ஆள் தேவை அப்படின்னாங்களா, சரி என்ன பண்ணுறது, எனக்கு நடிக்க அவ்வளோ தெரியாது ஆனால் நடிக்கணும் ஆசை இருக்குது. ஆக்ஷன் ராகவன் கார்த்தி எம்எல்ஏட பையனை சொல்லிட்டு என்னென்ன படம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள்.
ஸோ இந்த படத்தை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நல்ல கருத்துள்ள படம், பெண்களுக்கான ஒரு படம், நல்ல படம். சார் பாதிக்கப்பட்டதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக என்னோட ஃப்ரெண்டு ஹாமித்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்ஷன். படத்தோட பேர் வந்து எவிடன்ஸ் பார்ட் டூ. எவிடன்ஸ் பார்ட் ஒன்று எல்லாம் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்திருக்கும். பார்ட் டூ இந்த படத்தோட கதையை பற்றி என்ன சொல்கிறது? சத்தியமாக இந்த படத்தோட கதையை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. வாங்க நான் அந்த வண்டியில் வரேன். ஏன்னா என்னோட சீனை மட்டும்தான் என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி சொன்னேன், இதாண்டா உன்னோட சீனை இதை மட்டும் நீ நடிச்சு கொடுக்கறது அப்படின்னா. எனக்கு நான் இதை ஃபஸ்ட் டைம் தான் நடிக்கிறேன், இதை நடிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக என் கேரக்டரை. மற்றபடி படத்தில் நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நீங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க.